சரி ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் சொன்னீங்க இன்னொருத்தர் தர யாரு அட உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்குமா லவ் மேரேஜ் பிடிக்குமா எனக்கு லவ் மேரேஜ் தான் அப்ப வசதியா போச்சு அதுக்காகவே ரன் சீரியல்ல இருந்து ஒருத்தர கூட்டி வந்திருக்கேன் அடடே அஸ்வத் நீ வேற லெவல் யா சோ லெட்ஸ் வெல்கம் ரன் சீரியல்ல இருந்து திலக் வெல்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் வெல்கம் டு தி ஷோ அண்ட் வந்து சன் டிவில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க வந்து அசோசியேட் ஆயிருந்தீங்க நீங்க சொல்லுங்க பிரதர் நான் ஃபர்ஸ்ட் வந்து அழகின் ஒரு சீரியல் டென் தேர்ட்டிக்கு வரும் சீரியல் ஸோ ஃபர்ஸ்ட் சீரியல் அது எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது மேனேஜர் ஒருத்தர் கால் பண்ணார் சீரியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் அப்போ மூவிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே சரி ஓகே சார் பண்ணுறேன் நைட்டு பத்து மணிக்கு கால் பண்ணார் மறுநாள் போயிட்டு புதுசாக இருந்தது நம்மளுக்கு சீரியல் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லாமே வேக வேகமாக பண்ணுறது ப்ராம்டிங் புதுசாக இருந்தது எனக்கு நம்ம டைலாக் பண்ண பண்ணி தானே சொல்லுவோம் படத்தில் டைம் நிறையா இருக்கும் கடை 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 கடன் பண்ணவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங்கில் அப்புறம் போக போக புழைக்கிடுச்சு சூப்பர் லவ்லி அண்ட் நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சன் டிவிக்குள்ளே வர்றது வந்து மகாபாரதம் அந்த காலகட்டத்தில் நான் வந்து படம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்துச்சு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆடிஷன் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் தான் என்னை கூப்பிட்டாங்களேன் இந்த இந்திரன் கேரக்டர் பண்ணியிருந்தேன் அதில் ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நான் ஒரு பீரியாடிக்கல் பண்ணோன்னு ரொம்ப ஆசை ஏன்னா இனிமேல் வர காலகட்டத்தில் அந்த மாதிரி பண்ண ஒர்க் பண்ண நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோன்றது தெரியல பட் அதுக்காகவே நம்ம தமிழ் மொழியில் ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆடிஷன் பண்ண பட் ரொம்ப ப்ரொலாங்கு கேப்புக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது அது கிடைச்ச உடனே வந்து ஓகே சொல்லிட்டேன் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும் பீரியோடிக் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அர்ஜுனா தங்களுக்கு ஒரு பரிசு வேணும் என்று சொன்னாயே இந்தா எடுத்துக்கோ ஐயோ வேலைய இல்ல. நீங்க செய்ய சத்தியமா வரல. ஏதோ ட்ரை பண்ணவளதான். இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் वी विल ஸ்டார்ட் வித் ஹேமன் பிரதர். இப்போ நிலா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நிலாவுல வந்து நான் ரீப்ளேஸ்மென்ட்ல தான் வந்து ஜாயின் ஆனேன். আফ터 மகாலட்சுமி. ஐ होप ஐ विल फुलफिल ஜாப். சோ திலக் நீங்க சொல்லுங்க. வம்சாம் சீரியல்ல வந்து நடிச்சிருக்கீங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு லேடி எவர் கிரீன் பியூட்டிஃபுல் ரம்யா கிருஷ்ணன் மேம் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயமாவும் ரொம்ப thrill இருந்தது. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்ட். பிரேம கிருஷ்ணன் மேம் சீமா மேம்லாம் இருந்தாங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது என்னடா இவங்க கூடலாம் இப்படி நம்ம வந்து ஈக்குவலாக நடி முடியுமா அப்படின்னு பட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் லவ்லி அண்ட் ரன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தது ரன் வந்து ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் டு டேரக்டர் செல்வா சார் அகேன் தேங்க்ஸ் டு சன் டிவின்னு சொல்லலாம் ரொம்ப லைக் ஒரு ஜோவியலான ஒரு கலகலப்பான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் ஒரு ஜாலியாக அப்படி ஹியூமராக போவோம் ஒரு ஃப்ரெண்டுக்காக எதையும் கொடுக்கும் நண்பன் சூப்பர் லவ்லி ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசும்போதே வந்து தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மீட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா புதிய ப்ரூஸ்லின்னு ஒரு படம் புதிய ப்ரூஸ்லி ப்ரூஸ்லி அடடா ப்ரூஸ்லி இல்லை புதிய ப்ரூஸ்லி புதிய ப்ரூஸ்லி ஓகே அதில் வந்து நாங்கள் வந்து நான் வில்லனாக பண்ணேன் இதில் வந்து கதாநாயகனாக பண்ணார் ஹீரோவாக பண்ணார் சூப்பர் அது மூலியமா எங்களுக்கு பழகும் சின்ன திரையிலையும் நடிச்சிருக்கீங்க வெள்ளி திரையிலையும் நடிச்சிருக்கீங்க ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மூவிஸ்ல உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க ப்ராமிட்டிங்கே இருக்காது ஃபுல்லாக நாங்கள் தான் மனப்படம் பண்ணணும் அது ரெண்டு பேஜாக இருந்தால் நாங்கள் தான் மனப்படம் பண்ணணும் ஏன் அப்படின்னாக்கா டைம் இருக்குது ஒரு சீனை ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பாங்க பட் நம்ம சீரியல் டைம் இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு சீன் பண்ணுன்றதுனால ப்ராம்ப்டிங் கம்பல்சரி சிம்பிளாக சொல்ல போனால் டுவெண்ட்டி டெஸ்ட் மேட்சும் எப்படி இருக்குமோ அதுதான் ஷார்ட் பீரியடில் பேக்டு என்டர்டெயின்மெண்ட்டு தான் மூவி சீரியல் அப்படி கிடையாது

இந்த மாதிரி ஆடிஷன் கூப்பிட்றாங்க இந்த மாதிரி திலக் வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது என்ன சார் என்ன மணியுத்திரம் படத்தில் என்ன கூப்பிட்றாங்க ஆடிஷன் காமாங்க உங்களை தான் கூப்பிட்றாங்க எதை பார்த்து கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா சிவசக்தின் சன் டிவியில் ஒரு சீரியல் ஓகே நைட்டு வந்து பத்து மணிக்கு வரும் அது அதில் வந்து டைட்டில் சாங் வந்து நான் சந்தோஷம் தானே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அதில் வந்து ஃபுல்லாக முட்டிலாம் போட்டு ஐயார் சில பாடி சந்தோஷம் தானே வாழ்க்கையில் எல்லோரும் கூடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படிப்பேன் அந்த டைட்டில் சாங்கை பார்த்து தான் எனக்கு கூப்பிட்டாங்க ஸோ கூப்பிட்டாங்க லைக் ஆடிஷன் பண்ணாங்க பண்ணிவிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன் சரி நம்மள எங்கே கூட போகிறாங்க நான் ஆயிரம் பேர் வந்துட்டு பண்ணிவிட்டு போங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் லெவன் ஓ எனக்கு ஒரு கால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் திலக் நீங்கள் இந்த மாதிரி மணியர்த்தன படத்தில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சூப்பர் எனக்கு ஒன்றுமே புரியல யாருங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி பேர் வந்து மணி அப்படின்றாங்க பிரியாமணியா ஆக்சுவலி நான் சொல்ல சொல்லப்போனே ஐ எம் ட டான்ஸர் ஒரு டான்ஸராக இருந்தேன் கூடலாம் நான் ஆடிருக்கேன் ஒரு குரூப் டான்ஸராக நான் ஆடி இருக்கேன் அவங்களே வந்து எனக்கு ஈக்குவலாக பேராக போது எனக்கே லைக் ஷாக் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பரவாயில்ல அப்படின்னு முக்கியமாக வந்து திலக் பிரதர் பற்றி வந்து சொல்லணும்னா அவர் ஃபென்டாஸ்டிக்கான டான்ஸர் எல்லாருக்குமே வந்து தெரியும் பெரிய பெரிய ஆளுங்களோடலாம் வந்து அவர் டான்ஸ் ஆடி இருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகணும் விஜய் சரோட ஆடி இருக்கீங்க அஜித் ஆடி இருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது ஏன்னா விஜய் சார்லாம் அப்படியே கால் வந்து எங்கே இருக்குது தரையில் படுதா அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் இருப்போம் பக்கத்துலேயே ஆடும்போது எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க என்னோட நானும் ஒரு விஜய் ஃபேன் விஜய் சார் ஃபேனு அஜித் சார் ஃபேனு அவர் கூட அழகிய தமிழ் மகன் சொல்லிட்டு அவர் போடுறோம் அதுக்கப்புறம் ஓ பேபி என் ஆல்பம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக தாய்ல ஷூட் பண்ணுது அஜித் சாரும் சூப்பர் மங்காத்தாவில் வந்து லைக் அந்த மூமெண்ட்டே வந்து இதுதான் விளையாடு மங்காத்தா அதுவும் கல்யாண் மாஸ்டர் தான் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் லவ்லி சூப்பர் அமேசிங் ஸோ அவருடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் தாரு அண்ட் செட்டிலே என்ன விஷயம் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது உங்களுக்கு நிலால ஒர்க் பண்ணும்போது மறக்க முடியாத விஷயம்னா அந்த ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுட்டாங்க எவ்வளோ கொடுத்து வச்சவர் நீங்க கொடுத்து வச்சவரா நீங்க வேற அவகிட்ட திட்டு வாங்க முடியாம நடிக்கவும் முடியாம அவகிட்ட போனா ஏதாவது ஏதாவது தப்ப நினைச்சுப்பாங்களான்னு ஒரு ஃபியர் பட் ஆனால் ஏன்னா பேச கூட இல்லை அப்போதான் வந்து ஹலோ ஹாய் அது அவ்வளோதான் போயிருக்கு ஊட எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு பிளான் பண்ணாங்க ஸோ குதூகலமாக ரெண்டு பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அதனால இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் கூட நம்ம போகிறோம் இந்த செக்மெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெல் அடி காஃபிய குடி ஓகே வெள்ளை அடிக்கணும் ஆமாம் வெள்ளடிக்கணும் காஃபியை குடிக்கணும் அவ்வளோ தான் வெரி வெரி சிம்பிளான ஒரு கேம் தான் ஆர் யூ ரெடி ஸோ இப்போ நம்ம வெல் அடி காஃபிய குடி இதை விளையாட போகிறோம் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலான ஜென்ரல் கொஷின்ஸை நாங்கள் கேட்போம் அந்த கேள்வியை நாங்கள் கேட்டு முடிச்ச உடனே டக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து பெல் அடிச்சு ஆன்சர் சொல்ல போறீங்க உங்களுக்கு டைம் லிமிட் த்ரீ செகண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொஸ்டின் கேட்ட உடனே த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமந்த் வந்து பெல்ல அமுக்கி ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா திலக் ப்ரோ நீங்க வந்து காஃபியை குடிக்கணும் ஓகே நீங்க ஒரு வேலை பெல் அமைக்கி தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க காஃபியை குடிக்கணும் வெரி வெரி சிம்பிள் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து காஃபி குடிக்க போறீங்க பெல் அமைக்க போறீங்க ஓகே ஆர் யூ ரெடி சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில மாசத்துல முப்பத்தி நாள் இருக்கும் ஒரு சில மாசத்துல முப்பது நாள் இருக்கும் எந்த மாசத்துல இருபத்தி நாள் இருக்கும் த்ரீ டூ ஒன் பிப்ரவரி பிப்ரவரிங்களா பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது இந்த தப்பான ஆன்சர் எடுத்து குடிங்க ஏன்பா நான் நீங்க சொல்லுங்க பிப்ரவரியில தான் இருக்கு இருபத்தி எட்டு நாள் லைக் சில நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருபத்தி ஒன்பது நாலு வருஷத்துல ஒரு இதுதான் எங்களுக்கு தேவை நாலு வருஷத்து வருதுல வந்து இருபத்தி ஒன்பது நாள் வரும்ல அப்ப நான் ரெண்டு பேரும் என்ன தான் ரெண்டு பேர் எடுத்து குடிக்கிறீங்க எல்லா மாசத்துலயுமே இருபத்தி நாள் வரும் அதாவது இந்த கேள்வி தான் தப்பு இருக்கு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க குடிக்க குடிக்க நல்லா குடிக்க நல்லா இருக்கா காஃபி அதே தான் திருப்பி குடிக்கணும் மனுஷன் இல்ல ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு இந்த மாதிரி சொரண வரவே கூடாது

அது வேற துப்பி வேற இருந்தீங்க நீங்க குடிங்க குடிங்க நல்லா குடிங்க ஜா அதுதான் தன்வினை தன்னை சுடு சுடல நல்லா குடிக்கணும் திலக் இன்னும் குடிக்காத மாதிரி இந்த சீரியல் ஆக்டிங்லாம் எங்க இருக்கு பாத்துட்டு இருக்கோம் நாங்க இல்ல எங்க செட்டட்டியே இப்படி தான் இருக்கும் நான் இங்கே குடிச்சிக்கிறேன் ஏடி ஏடி ஏடி

எல்லாருக்குமே வேர்க்கும் ஆனா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வேர்க்கவே வேர்க்காது ஏன் எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் 2 2 1 ஏனா ஏசில இருப்போ அய்யோ ஏசில இருக்கீங்களா எதில வைப்பீங்க ஏசிய ரிமோட்ல தான் இப்ப நீங்க என்ன பண்றீங்க அவர் நேச்சருக்காக வெயிட் பண்றீங்க நீங்க சொல்லுங்க அவ்வளோதான் புடிச்சது அவரு ஏன்னா எது சொன்னீங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வெறுக்காதுன்னா அது என்ன கதை சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ மறுபடியும் சீர் சொல்லி குடிங்க ஆனா ஒண்ணு இந்த காபி காலியே ஆகாது ஆகணும் நீங்கன்னு கேட்டீங்க எல்லாம் எடுத்துட்டு வாங்க பிஸ்கட் எடுத்துட்டு வாங்கியேன்லாம் குடிங்க ஆஹ் அண்ணே அந்த ஜூமிங்க போடுங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்களா எதையான பாப்போம்

இங்க திருப்பியும் கடியாதா சொல்றவங்க நினைக்கிறேன் ஆமா சென்னையோட சென்டர் C H N N A I வெரி குட் இங்கமா இல்ல இற ஆனா போற சென்னை போடா வெண்ணேன்றது சொல்ல அவங்களுக்கு தயசி காபி கொடுங்க அது இல்ல நாங்களாவது பரவாயில்ல தெரியாம தப்பு சொல்றோம் சரிங்களா தெரிஞ்சே தப்பு சொல்றாங்க இதெல்லாம் போங்கு நான் ஒத்துக்க மாட்டேன் காஃபி ஸ்பெஷல் காபி உள்ள இருக்குங்க இதுலயா சால்ட் மட்டும் தான் போட்டுருக்காங்க அதுல ரேட் பாய்சன் வரைக்கும் போட்டு குடுப்பாங்க ரைட்டு ஆன்சர் சொல்லிட்டோம் பாவம் கிளியரா சரி ஓகே சோ சென்னையோட சென்டர் என்ன அப்படினு கேட்டிருந்தேனா C H E N N A Y

இது எப்படின்னா நார்மலா வந்து எக்ஸாம் ஹால்ல உள்ள போனோன்னே எல்லாமே மறந்துடுவோம்ல அந்த மாதிரி உலகமே இருந்தாலும் நீங்க ரெண்டு பேர் மட்டும் எப்பயுமே பிரைட்டா இருக்கீங்க எப்படி மேக்கப் போட்டுருக்குமே அவங்க கிட்ட கேட்போம் மேக்கப் போட்டுருக்குமே மேக்கப் போடுறீங்க உலகமே இருந்தாலும் நீங்க பிரைட்டா இருக்கிறதுக்கான மேக்கப் ஏன்னா இருட்டில் கூட உங்க மேக்கப் வந்து அவ்வளவு பழியும் தெரியும் இல்ல நாங்க சன் டிவி ஆர்டிஸ்ட் அதனால நாங்க எப்பவுமே பிரைட்டா இருக்கோம் இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க தப்பு கண்டுபிடிப்பீங்க பாப்பா

நிலா இது வரைக்கும் எத்தனை எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அது வந்து இப்போ நான் என்ன சொல்றது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஒன் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இல்ல அப்ப குடிங்க அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கா வெரி குட் ஆன்சர் இஸ் த்ரீ நாட் போர் யா ஆன் இப்போ அவர் வந்து எப்படியோ உங்களை வந்து மாட்ட விடல ஆனா நீங்க இப்ப அவரை மறுபடியும் மாட்ட விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு

அந்த ஒன்னு தான் மிஸ்ஸிங் ஒரே ஒரு எபிசோடு முன்னாடி நீங்க சொல்லிருக்கலாம் ஒன் நைன்டி செவன் எபிசோட் அது அந்த ஒரு எபிசோடு எடிட்ல போயிடுச்சான் அப்படியா ஐயோ நீங்க சொன்ன கரெக்ட் தானா ஒன் நைன்டி எயிட் தானா அவசரப்பட்டு குடிக்க வச்சுட்டாலே கரெக்டா தானே சொல்றாரு பாவம் நான் தான் ஏதோ தப்பா சொன்ன புதுசா போய் சேர்ந்திருக்கேன் ரன் எல்லாம் பண்ணிருக்காரு இருந்தாலும் வந்து நாங்க சும்மா பிராங்க் தான் பண்ணோம் ஒன் நைன்டி செவன் இஸ் த ரைட்டான ஆன்சர் நீங்க சொன்னது தப்பான ஆன்சர் தப்பான ஆன்சர் ஓகே பெல் அடி காஃபிய குடி இந்த கேம்ல வந்து ரெண்டு பேருமே பிரமாதமா விளையாடி இந்த மாதிரி வந்து எங்க நிகழ்ச்சிக்கு வந்து யாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணதே இல்ல பண்ணவும் மாட்டாங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி நாங்க கேட்டிருந்தோம் யாருக்குமே வேர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த ஃபேன் மூமெண்ட் தான் நாங்க கேட்க போறோம் ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு மறக்க முடியாத மோஸ்ட் மெமரபிள் ஃபேன் மூமெண்ட் என்ன நான் சொல்றேன் நான் சொல்றேன் இதை சொல்லியே ஆகணும் நான் வந்து பிரியமானவள் பண்ணும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நானும் அம்மாவும் கடைப்பாக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கோம் ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக போனான் பைக்கில் போகிற வேகத்தில் சட்டுன்னு பிரேக் அடிச்சு திரும்பி வந்து நின்றுட்டு இப்படியே கேட்குறான் உங்களுக்கு நீ கல்யாணம் நடக்குமா நடக்காதா சீக்கிரம் சொல்லுங்க எங்கள் அம்மா அப்படியே பார்த்தாங்க டேய் நானே உங்கள் கல்யாணத்தை பற்றி அவ்வளோ யாரா இவன் எங்கேருந்து வரான் அவங்கள இப்போ உங்கள் எபிசோட் தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா இல்லைங்க இப்போ ஆரம்பிக்க போதில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் வேற இல்லை ஆக்சுவலி அது ஒன்று இன்னொன்று வந்து நார்மலாக நான் வந்து பிரியமாநாவல் முன்னாடிலாம் நான் பெரிய ஃபேமஸ் இல்லை நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஜாலியாக அப்படியே பத்தோட பதினொன்னா எங்க பானிபூரி டீ சாப்பிட்றது எல்லாம் கேஷுவலாக இருப்போம் இந்த பிரியமானவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடையில் பானிபூரி சாப்பிட்ற கரெக்டாக பானிபூரி எடுத்து வாயிலும் ஏய் இவர் தான் அந்த குமார் பிரியமா நான் அப்படியே கீழே வச்சிட்டேன் பைப்பிட்ரியா குமார் பிரியமா நாவல் பண்ணதுக்கப்புறோங்க அந்த ஃபேன் மூமெண்ட்லாம் வேற லெவலில் நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு புதுசா இருந்துச்சு நம்ம என்னதான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது அந்த மக்களே வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம டென் இயர்ஸாக ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்காங்க எல்லாருமே அவங்களுக்கு நான் பண்றதே தெரியாது நான் பாட்டுக்கு போக வருவேன் பட் பிரியமானவள் சன் டிவியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெக்கக்னிக் பண்ணி என்ன தலை நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசுறேன் இதே ரோட்டில் தான் நான் பத்து வருஷமாக போயிட்டு இருக்கேன் ஓகே ஓகே பாருங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் சூப்பரா எல்லா விஷயமும் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய நட்பை பார்க்கும் போதும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு எப்பிக்கான ஒரு கிளாசிக்கான ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம் நம்ம அது என்ன சீன் அப்படின்னா தளபதி படத்துல நம்ம ரஜினி சார் அண்ட் மம்முட்டி சார் ரெண்டு பேரும் நடிச்ச சீனை நீங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சி ناங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசை பண்றோம் சோ நீங்க ரஜினியாவோ நீங்க மம்மூட்டி சாராவோ நடிக்க போறீங்க ஓகே இது சரியா அங்க பாத்தியா இவங்க அந்த கேரக்டரவே வாட ஆரம்பிச்சிட்டாரு அவர் லிட்டரல் கமா கமா போறீங்களா ஆ வா ஆ ஆ ஐயா சரி అందரே வந்தாரு மூடுக்கு வந்தாரு மூடுக்கு வந்து டாரு கேரக்டரா மாறி ரஜினி சார் உள்ள ஏறி டாரு இங்க சார் உள்ள ஏறி டாரு ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நடக்கப் என்னன்னு தெரியுமா

மதியாவது குடிப்போமா அதுல ஒண்ணுமே இல்லையடா இல்ல குடிக்கிற மாதிரி குடிக்கிற மாதிரி நடிக்கணுமா காசு தராங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல போடணும் தளபதி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ லவ்லி ரெண்டு பேருமே வந்து செம்ம ஸ்போர்ட்டிவாக நாங்கள் என்ன சொன்னாலுமே சரி அவ்வளோ வந்து சிரிச்சிட்டே ஜாலியாக எங்களை எண்டர்டெயின் பண்ணியிருந்தீங்க இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுமே உங்கள் சீரியலில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் மூலமா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இந்த வளர்ச்சி எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து நீடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி ரெண்டு பேரும் எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் வணக்கம் தமிழா வந்து எப்படி பார்த்தோம்னா ஒரு பெரிய பெரிய மேதாவிங்க பெரிய பெரிய டாக்டர் சயின்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களாம் வந்து பங்கு பெற்ற இந்த வணக்கம் தமிழால் இந்த ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு கலோக்கியாக பண்ணி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ ஒன்ட் டு தேங்க் டீம் வணக்கம் தமிழா ஃபார் இன்வைட்டிங் அஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வணக்கம் தமிழா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ காலையில் எட்டு மணிக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு காஃபியோ டிவி எடுத்துகிட்டு வந்து உக்காந்துடுறது யார் வர எந்த செலிபிரிட்டி வரான்னு சொல்லிட்டு பார்த்துறது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ சன் டிவி யூ ஸோ மச் யூ ஸோ மச் ப்ளஸ் டு சார்ஸ் நாங்களும் வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தோம் அதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி